ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 8Aங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்திருக்கு. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேக்லைட் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு மொபைல் கடையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அது பேக்லைட் கம்ப்ளைண்ட் அப்படின்றத விட கிராஃபிக்ஸுமே வரல. ஸோ செட்டு வைப்ரேட் ஆகுது, சிம்மு போட்டு வச்சுருந்தாங்கன்னா கால் வருது, ஸோ அந்த மெசேஜ் டோன் எல்லாமே வருது. ஸோ செட்டு ஆனில் தான் இருக்குது. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நாம் அனலைஸ் பண்ணதில் லைட்டிங்கும் வரல, ப்ளஸ் கிராஃபிக்ஸும் வரல. ஸோ கம்பைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ கிராஃபிக்ஸ் அண்டு நோ லைட்டிங், சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி லைவ் கிளாஸில் இந்த செட்டில் என்ன ப்ராப்ளங்கிறத ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, அது கம்பைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கிராஃபிக்ஸ் நோ லைட்டு, அதாவது இமேஜும் வரல பேக்லைட்டும் எரியல, சரிங்களா? ஒரு சில மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் வரலைனாலும் பேக்லைட் எரியும். ஸோ அப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ ஷேடில் ஒரு எல்இடி எரியிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ஆனால் இமேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஸோ அப்போ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக்லைட் எரியுது, கிராஃபிக்ஸ் மட்டும் என்ன ஆகலை வரலன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டை ஆன் பண்ணோம்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி தான் இருக்குது, பிளாங்காக தான் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸும் வரல, பேக்லைட்டும் எரியல. ஸோ கிராஃபிக்ஸ் வராததுனால இங்கே பேக்லைட்டுக்கான எனேபிள் வோல்டேஜும் வரல, அதனால் பேக்லைட் டிரைவர் வேலை செய்யலை, அவ்வளோதான். ஸோ அப்போ கிராஃபிக்ஸ் எனேபிள் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன வரும், பேக்லைட்டும் எனேபிள் ஆகும். ஆனால் ஒரு சில மாடலில் கிராஃபிக்ஸ் வரலைனாலும் பேக்லைட் டிரைவர் எனேபிள் ஆயிரும், அப்போ லைவ் டிஸ்பிளேக்குள்ள இருக்கிற எல்இடி தெரியும், அப்போ சைடில் நமக்கு ப்ளூ ஷேடு தெரியும், ஆனால் இமேஜஸ் மட்டும் என்னாகாது, தெரியாது. ஆனால் இந்த மாடலில் ரெண்டுமே வரல, சரிங்களா? ஸோ இப்போ அதில் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து டிஸ்பிளேலாம் மாற்றி பார்த்துட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறது ஒரிஜினல் டிஸ்பிளே தான், ஆனால் கடைக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மார்க்கெட் டிஸ்பிளே போட்டு பார்த்துருக்குறாங்க, போட்டு பார்த்துமே என்னாகலை வரல, சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் கம்ப்ளைனாலும் சரி கிராஃபிக்ஸ் கம்ப்ளைனாலும் சரி, இப்போ டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் ஆகிறது எங்கே எங்கே தானே? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிஸ்பிளே கனெக்டர். அப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டில் என்ன இருக்குதான்னு பார்க்குறீங்க, முதல்ல வாட்டர் டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? ஏதோ உப்பு பூத்த மாதிரி தண்ணி பட்ட மாதிரி எதாவது இருக்குதா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ கனெக்டர் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டரில் என்னென்ன பின்ஸ் இருக்குது? ஸோ இப்போ டிஸ்பிளே கனெக்டோட பின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 44 பின் இருக்குது, கிரவுண்டோட சேர்த்து மொத்தம் 44 பின்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ லைன் வருது இல்லைங்களா, இந்த கீழே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ் லைன், அதாவது எஸ்ஓசியிலேருந்து டிஸ்பிளேக்கு போகிற ஜிஎஃப்எக்ஸ் லைனில் வர எம்ஐபிஐ ஃபில்டர் தான் இங்கே கொடுத்துருக்குறான், சரிங்களா? அப்போ எத்தனை காயில் கொடுத்துக்கிறாங்க, 5 காயில் கொடுத்துக்கிறாங்களா? ஸோ அப்போ டிஸ்பிளேலேருந்து எஸ்ஓசியிலேருந்து எஸ்ஓசிக்குள்ளே இருக்கிற ஜிஎஃப்எக்ஸ்லேருந்து டிஸ்பிளேக்கு போகிற இந்த ஜிஎஃப்எக்ஸ் லைனில் எம்ஐபிஐ ஃபில்டர் என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஏதோ இஷ்யூ இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன வராது, கிராஃபிக்ஸ் வராது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான பயாஸ் வோல்டேஜ், அதான் நம்ம என்ன சொல்கிறோம் +5 -5 சொல்லுவோம், அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வழியாக உள்ள இன்புட் ஆகுது, அந்த வோல்டேஜ் வரலைனாலும் கிராஃபிக்ஸ் வராது. அதே மாதிரி டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் L5 1.8 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ண உடனே வரும், அப்போ இந்த வோல்டேஜ் வரலைனாலும் நமக்கு கிராஃபிக்ஸ் வராது. ஸோ அப்போ இந்த செக்ஷன்லாம் ஓகேவா இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் கொடுத்துக்கிறான் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஆனோட் லைனு கேத்து லைன் இதெல்லாமே அந்த லைனில் வரப்போகுது. ஸோ இப்போ ஸ்கிமேட்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்ன வோல்டேஜ் எங்கெங்கே எத்தனாவது பின்னுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மல்டிமீட்டர்ஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துட்டு எஸ்ஓசியில் பிரச்சனையா இல்லை பயாஸ் டிரைவரில் பிரச்சனையா இல்லை அந்த 1.8 வோல்ட் வரலையா என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு போகிறோம், ஸ்கிமேட்டிக் பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்கிமேட்டிக் அப்படிங்கும்போது ஸோ இப்போ டிஸ்பிளே கனெக்ட்ரா, ஸோ இப்போ டிஸ்பிளே கனெக்டில் மொத்தம் எத்தனை பின்னு சொன்னேன் நான், 44 பின்னு சொன்னேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 1 to 20, 21 to 40. ஸோ இந்த ஆண்டு 2 கிரவுண்டு, இந்த ஆண்டு 2 என்னது அந்த கிரிப்புக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதையும் அவங்க பின்னாக கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை பின்னு இருக்குது, 24. அந்த கிரவுண்டை விட்டுட்டோம்னா டோட்டலாக எத்தனை பின்னு இருக்குது, சார் டோட்டலாக 44. அந்த கிரவுண்டை விட்டுட்டோம்னா எத்தனை பின்னு இருக்குது, 40 பின்னு இருக்குது. அப்போ ஒரு சைடு 20, ஆப்போசிட் சைடு உங்களுக்கு என்னது 20 பின்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40வது பின்னும் 38வது பின்னும் என்ன சொல்லியிருக்காங்க, விஎஸ்பி அண்ட் என்னது விஎஸ்என்னு. 37வது பின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரேஜ் L6 1.8 வோல்ட். இது டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ், நீங்கள் செட்டை ஆன் பண்ண உடனே இந்த வோல்டேஜ் நேரம் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ இந்த 1.8 வோல்ட்டு. ஸோ அப்போ அந்த விஎஸ்பியும் விஎஸ்என்னும் வருதா, அந்த 1.8 வோல்ட் வருதா நம்ம என்ன பண்ணணும், இப்போ செக் பண்ணணும், சரிங்களா? எத்தனாவது பின்னில், இப்போ அந்த 40வது பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி கிரவுண்ட் பண்ணிக்கிறான், C18 16 ஒரு கெப்பாசிட்டி கிரவுண்ட் பண்ணிக்கிறானா, ஸோ அதில் எத்தனை வோல்ட் வரணும் அப்படின்னா -5 வரணும் செட் ஆன் பண்ணிங்கன்னா. அடுத்து விஎஸ்பி இருக்கு இல்லையா, இதுலேயும் ஒரு கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, கிரவுண்ட் பண்ணிக்கிறாங்க, இதில் எத்தனை வோல்ட் வரணும், -5 வரணும். அதே மாதிரி 37வது பின்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி கிரவுண்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் எத்தனை வோல்ட் வரணும்,
1.8 வோல்ட் வரணும். அப்போ இந்த 3 வோல்டேஜ் வருதான்றதை நம்ம ஹார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன லைனு, எம்ஐபிஐ லைன், அதாவது எஸ்ஓசியில் இருந்து டிஸ்பிளேக்கு போகிற ஜிஎஃப்எக்ஸ் லைனு. ஸோ அந்த லைனில் எம்ஐபிஐ ஃபில்டர் போட்டிருக்காங்க, காயில் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த இடத்துல காட்டல, கீழே காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து டேட்டா கிளாக் லைன் இருக்குது. இதெல்லாம் நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக எங்கே போகுது, எஸ்ஓசிக்கே போகுது. ஸோ இப்போ எஸ்ஓசிக்கு போகிற லைன் நல்லா இருக்கான்றது கண்டிப்பாக பார்க்க முடியுமா, சிப்பை கழட்டி வேணால் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ சிப்பை கழட்டாமல் செக் பண்ணணும்னா நம்ம என்ன தான் பார்க்க முடியும், டயோடு வேல்யூ பார்க்கலாம். ட்ராக் ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கா இல்லை லைன் ஷார்ட் ஆயிருக்கான்றதை நம்ம என்ன செக் பண்ணலாம், டயோடு வேல்யூ செக் பண்ணலாம். அப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த ஜிஎஃப்எக்ஸ் லைனை டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இந்த விஎஸ்பி விஎஸ்என் 1.8லாம் ஹார்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல 20வது பின் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, எல்இடி ஆனோடு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் செட்டை மட்டும் பேட்டரி மட்டும் போட்டு வச்சுருந்தீங்கனாவே இந்த 20வது பின்னுக்கு எத்தனை வோல்ட் வரணும், எல்இடி ஆனோடு பின்னுக்கு பேட்டரி மட்டும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எத்தனை வோல்ட் வரும், 3.7 வரும். பேட்டரி வோல்டேஜ் அப்படியே வரும். நீங்கள் மொபைல் ஆன் பண்ணும்போது தான் பேக்கில் டிரைவர் வேலை செஞ்சு அது என்ன பண்ணி கொடுக்கும், வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. மற்றபடி நான் பேட்டரி மட்டும் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா எத்தனாவது பின்னுக்கு, 20வது பின்னுக்கு எத்தனை வோல்ட் வரணும், பேட்டரி வோல்டேஜ் அப்படியே காட்டணும் சரிங்களா. ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்சிடி என்டிசின்னு ஒரு லைன் கொடுத்துக்கிறான் சரிங்களா, என்டிசின்னு ஒரு லைன் கொடுத்துக்கிறான் ஃபஸ்ட்டு பின்னு சரியா. ஸோ இப்போ இது இதில் இருக்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் வோல்டேஜ்லாம் வருதா நம்ம என்ன நினைக்கலாம், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா பேட்டரியிலே வோல்டேஜ் இருக்குது சரிங்களா, அதனால் பேட்டரி என்ன நினைக்கிறேன் லாக் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா. இப்போ நான் செட் அப்படி என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், செட்டு வைப்ரேட் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ செட் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ வோல்டேஜஸ் வோல்டேஜ் வருதா நம்ம என்னென்ன போகிறோம் செக் பண்ணுறோம். அப்போ இதுதான் எத்தனாவது பின்னு, 40வது பின்னு சரிங்களா. ஸோ அப்போ வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளாக் கொண்டு போய் எதை வச்சுக்கணும், கிரவுண்டோடு வச்சுக்கணும். ரெட் கலர் வயரை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, இந்த கெப்பாஸ் மேலே வைக்கிறோம். எவ்வளோ வோல்டேஜ் வருது, வருதா, வருதா, வரல. இந்த கெப்பாசிட்டில் விஎஸ்பியும் வரல விஎஸ்னும் வரல. 1.8 வோல்ட் வருதா, அதாவது விஎஸ்பி வரல விஎஸ்என்னும் வரல, 1.8 வோல்ட் வருதா, வருது. 1.8 வோல்ட் என்ன ஆகுது, வருது சரிங்களா. 1.8 வருது, விஎஸ்பி விஎஸ்என் வரல சரியா. அதுக்கப்புறம் எல்இடி ஆனோடு லைனா, அப்போ எல்இடி ஆனோடு லைன் எத்தனாவது பின்னு, எத்தனாவது பின்னு, 20வது பின்னா. ஸோ அப்போ 20வது பின்னு இதுவாக இருக்கும் சரிங்களா, இதுதான் எத்தனாவது பின்னாக இருக்கணும், 20வது பின்னாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த 20வது பின்னுக்கு எத்தனை வோல்டேஜ் வரணும், பேட்டரி வோல்டேஜ் வரணும். ஏன்னா இப்போ நம்ம செட் ஆன் பண்ணிக்கிறோம், ஸோ இருந்தாலும் மொபைல் ஸ்லீப்புக்கு போயிருக்கும் இல்லையா. இப்போ எத்தனை வோல்டேஜ் வரணும், பேட்டரி வோல்டேஜ் வரணும் சரிங்களா. எவ்வளோ வோல்ட் வருது, 3.9. ஸோ பேட்டரி வோல்டேஜ் அப்படியே என்ன ஆகுது உங்களுக்கு காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு தான் நம்ம என்ன சொன்னோம், பேட்டரி என்டிசின்னு சொன்னோமா, இதில் எத்தனை வோல்ட் வருது, 1.8 வோல்ட் என்ன ஆகுது, வருது சரிங்களா. இப்போ சொல்ல போனோம்னா பேக்லைட் டிரைவருக்கு வோல்டேஜ் பூஸ்ட் ஆகலை சரிங்களா. அப்போ எல்இடி ஆனோடு பின்னுக்கு கொடுத்த வோல்ட் அப்படியே என்ன ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஓகேவா. எத்தனாவது பின்னுக்கு, அதாவது இது வந்து எல்இடி ஆனோடு பின்னு சரியா. இங்கே வோல்டேஜ் என்ன ஆகலை உங்களுக்கு, பூஸ்ட் ஆகலை, கொடுத்த வோல்ட் அப்படியே என்ன ஆகிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு சரிங்களா. இது வந்து என்டிசின்னு போட்டிருக்கிறான், அங்கே எத்தனை வோல்ட் வருது, 1.8 வோல்ட் வருது. இப்போ என்ன வோல்டேஜ் வரலைன்னா அந்த விஎஸ்பி விஎஸ்என் என்ன ஆகலைங்க, வரல. ஆனால் இந்த 1.8 வோல்ட்டும் என்ன ஆகிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ பிரச்சனை எங்கே தான் இருக்க மாட்டேருக்குது, இந்த விஎஸ்பி விஎஸ்என் செக்ஷனில் தான் பிரச்சனை இருக்குது. அதாவது எல்சிடி பயாஸ் வோல்டேஜ் என்ன ஆகலை, வரல சரிங்களா. சரி அதுக்கு முன்னாடி இந்த காயிலெல்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும், நம்ம நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் சரிங்களா. அப்போ இந்த காயில் இதோட டயோடு வேலையெல்லாம் கூட என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அது இல்லாமல் இந்த ரெண்டு வோல்டேஜ் மிஸ்ஸிங்கு, முதல்ல அதை பார்த்து தான் ஆகணும். ப்ளஸ் நம்ம இதையும் செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ டயோடு வேல்யூ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மொபைல் என்ன பண்ணிக்கணும், பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுருக்கு சரிங்களா. பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுட்டு மல்டிமீட்டர் இதில் வச்சுக்கிறீங்க, டயோட் மோடில் வச்சுக்கிறீங்க ஓகேவா. மல்டிமீட்டர் டயோட் மோடில் வச்சுக்கிறீங்க, டயோட் மோடில் வச்சுக்கிட்டு
மல்டிமீட்டர் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிக்கணும். அதாவது ரெட் கலர் வேற என்ன பண்ணிக்கணும், கிரவுண்டோட வச்சுக்கணும். பிளாக் கலர் வேற தான் கொண்டு போய் என்ன பண்ணணும், அந்த காயில வச்சு பார்க்கணும், சரிங்களா? ஸோ அப்போ காயிலோட இந்த எண்ணில் வைக்கிறேன், எவ்வளோ வருது, 484 வருதா? ஸோ மேலே வைக்கிறேன், அப்போ எவ்வளோ வருது, 484 தானே வருது. ஸோ இப்போ வந்து இந்த காயில் இண்டிவிஜுவலாக செக் பண்ணுற மாதிரி என்ன பார்த்துக்கலாம், இது கண்டினியூட்டி காட்டுதா, இது கண்டினியூட்டி காட்டுதா, இது கண்டினியூட்டி காட்டுதான்னு பார்த்துடுறீங்க, ரைட்டா? பட் இந்த லைன், இந்த எண்டுக்கு லைன் எங்கேருந்து வருது, எஸ்ஓசிலேருந்து வருது. அப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன செக் பண்ணணும், டயோடு வெளியே பார்க்கணும், சரிங்களா? அப்போ டயோடு வெளியே பார்க்கும்போது இப்போ காமனாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை வோல்ட் வருது, எவ்வளோ வருது, 487 வருதா? இது எவ்வளோ வருது, 487 வருதா? இதில் எவ்வளோ வருது, 487ஆ, 491. இதில் எவ்வளோ வருது, 491. இதில் எவ்வளோ வருது, 491. இதில் எவ்வளோ வருது, 491. இதில் எவ்வளோ வருது, 493. இதில் எவ்வளோ வருது, 493. இதில் எவ்வளோ வருது, 490. இதில் எவ்வளோ வருது, 490, சரிங்களா? ஸோ அப்போ எல்லா டயோட் ரீடிங் எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி, எப்படி காட்டினா ஃபால்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணும்போது என்னன்னு வருது, ஓஎல்னு வருதுன்னு வச்சுங்க, இங்கே என்ன காட்டிகிட்ருக்கு, ஓஎல்னா இப்போ என்ன அர்த்தம், ஓப்பன் லூப். அதாவது அந்த காயிலுக்கும் அந்த சிப்புக்கும் என்ன இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஓஎல்னு வரும். ஆனால் இப்போ எல்லாமே என்ன தான் வந்துச்சு, சம் ரீடிங் வந்துச்சு இல்லையா, 300 to 500க்குள்ளே என்னாச்சு ஒரு ரீடிங் வந்துச்சு இல்லையா, அப்போனா கனெக்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎல் வந்துச்சுன்னா ஓப்பன் லூப்பு, இதே 001, 002, 003 காட்டும், அப்போனா என்ன அர்த்தம், ஷார்ட்டு, அந்த லைன் என்ன போச்சுன்னு அர்த்தம். அந்த லைனில் பேரலாக ஏதாவது காமன் போட்டு அது என்ன போச்சு, ஷார்ட் ஆகி போச்சு, இல்லை ஐசிக்குள்ளே இன்டர்னலாக பால் என்ன போச்சு, ஐசிக்குள்ளே இன்டர்னல் ஷார்ட் இருக்குது அப்படின்னா டயோ ரீடிங் எவ்வளோ காட்டும், 001, 002, 003 காட்டும், சரிங்களா? பட் ஆனால் டயோ ரீடிங் எப்படி தான் காட்டுது, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஃப்எக்ஸ் லைனில் பிரச்சனை இல்லை. அதாவது எஸ்ஓசியிலேருந்து இந்த எம்ஐபிஐ ஃபில்டர் வழியாக டிஸ்பிளே கனெக்ட்ருக்கு போகிற ஜிஎஃப்எக்ஸ் லைனில் பிரச்சனை இல்லை. இந்த 1.8 லைன்லையும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன தான் பிரச்சனை, இந்த விஎஸ்பி விஎஸ்என் வோல்டேஜ் தான் என்னாகலை வரல. அப்போ இந்த விஎஸ்பி விஎஸ்என் வோல்டேஜுங்கிறது எத்தனை வோல்ட் வரணும், +5 வோல்ட் வரணுமா, அதில் -5 வோல்ட் வரணும். இப்போ நம்ம பேட்டரியில் எத்தனை வோல்ட் தான் இருக்குது, 3.7 தான் இருக்குது. ஆனால் எத்தனை வோல்ட் வரும்னு சொல்கிறேன் நான், 5 வோல்ட் வரும்னு சொல்கிறேன். அப்போ 5 வோல்ட் வரணும், அங்கே வோல்டேஜ் என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு பூஸ்ட் கன்வெர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பேக்லி டிரைவர் பார்த்தோமா, இப்போ பேக்லி டிரைவர் என்னது, ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் தான். ஆனால் எத்தனை வோல்ட் எடுக்கிறோம், அரௌண்ட் 30 வோல்ட்ஸ் கிட்ட வந்தது. நேற்று நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அரௌண்ட் 30 வோல்ட்ஸ் கிட்ட என்னாச்சு வந்துச்சு, ரைட்டா? ஆனால் இங்கே வந்து பயாஸ் வோல்டேஜ் எவ்வளோ எடுக்கிறாங்க, +5 and -5. அப்போ இந்த +5 -5 ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அது வந்து தனியாக இருக்கலாம், இல்லை பிஎம்ஐ அப்படின்ற மாதிரி ஐசி போட்டு என்ன கூட பண்ணி வச்சிருக்கலாம், இன்டகிரேட் கூட பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாடலில் அந்த பயாஸ் டிரைவர் எங்கே இருக்குதுன்றத ஸ்கிமேட்டிக் பார்த்தா தெரியும், சரிங்களா? அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கிமேட்டிக்கில் இந்த ஸ்கிமேட்டிக் இருக்கு இல்லையா, ஸ்கிமேட்டிக் பார்க்குறதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கு, சரிங்களா? அப்போ ஸ்கிமேட்டிக் பொறுத்த வரையும் இதில் அந்த இந்த விஎஸ்என் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கனாவே அது எங்கே போகுதுங்கிறத என்ன பண்ணிடுவாங்க, காட்டிடுவான், சரிங்களா? இப்போ பாருங்க, அதை கிளிக் பண்ணோன்னே அந்த விஎஸ்என் எங்கேருந்து வர மாதிரி காட்டிக்கிறாங்க, ஒரு ஐசிலேருந்து வர மாதிரி காட்டிக்கிறாங்களா, காட்டிக்கிறாங்களா இல்லையா, காட்டிக்கிறாங்க. இது என்ன ஐசி, ஆமா பிஎம்ஐ, இந்த ஐசியோட நேம் போட்டுக்கிறான் பாருப்பா, PMI 632 அப்படின்ற ஐசி. ஆக்சுவலாக பிஎம்ஐனாவே நம்ம என்ன சொல்லுவோம், சார்ஜிங் ஐசின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இதுக்குள்ளே சார்ஜிங் மட்டும் இல்லை, பயாஸ் டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்டகிரேட் பண்ணிக்கிறான், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு ஐசின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பார்ட் ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். அதாவது அந்த இப்போ U1101 கொடுத்துக்கிறானா, அப்போ U1101 சொல்லிட்டு லே அவுட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ U1101ங்கிறது அந்த ஐசியோட ஐடென்டிஃபை நம்பர் இது, சரிங்களா? பக்கத்தில் ஈன்னு போட்டிருக்கிறானா, அப்போ அந்த ஐசி எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க, 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஐசிக்குள்ளே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ஒரே இதில் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அப்போ ABCDEன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் டிரைவர் இதில் போட்டுக்க, இதில் காட்டிக்கிறான் இ அப்படின்றதில் காட்டியிருக்கிறாங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த ஐசி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்னு சொன்னோமா, அப்போ இது வந்து என்ன பண்ணுது, விபிஹெச் பவரை வாங்கிட்டு எத்தனை வோல்ட்டாக கொடுக்குது, +5 -5 வோல்ட்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, சரிங்களா? அப்போ இங்கே என்ன என்ன கொடுத்துக்கிறான் பாருங்க,
அப்போ வோல்டேஜை பூஸ்ட் பண்ணணும்னா இங்கே என்ன பண்ணணும், வோல்டேஜை பூஸ்ட் பண்ணணும்னா இங்கே என்ன போடணும், காயில் போடணுமா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள், என்ன போட்டிருக்கிறாங்க, ஒரு காயில் போட்டுக்கிறாங்களா? என்ன வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறாங்க, விபிஎஸ் பவர் இன்புட் கொடுக்குறான் சரியா? அப்போ இங்கே பாருங்கள் விடிடி விபிஎஸ் பவர்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் உள்ளே போதா? அப்போ விபிஎஸ் பவர் உள்ளே என்ன பண்ணுறாங்க, இன்புட் கொடுக்குறாங்க, என்ன போட்டிருக்கிறாங்க, ஒரு காயில் போட்டிருக்கிறாங்க சரிங்களா? அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது, சுவிட்ச் இருக்க போகுது, இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது, சுவிச் இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடியே படித்தோம் ஒரு பக் ரெகுலேட்டருக்கும் பூஸ்டர் கன்வெர்ட்டருக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, காயில் முன்னாடி போட்டு பின்னாடி சுவிட்ச் போட்டிருந்தா அது என்ன கன்வெர்ட்ரு, பூஸ்ட் கன்வெர்ட்ரு. சுவிட்சை முன்னாடி போட்டு காயில் பின்னாடி போட்டிருந்தா அது என்ன கன்வெர்ட்ரு, பக் கன்வெர்ட்ரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வெளியே வர அவுட் புட்டு ப்ளஸ் ஃபைவ், நம்ம கொடுக்கறது விபிஎஸ் பவர். அப்போ விபிஎஸ் பவருங்கிறது நீங்கள் பேட்டரி மூலம் எத்தனை வோல்ட் வரும், 3.7லேருந்து 4.0 வரையும் வரும் சரிங்களா? அப்போ 3.7லேருந்து 4.0 தான் இன்புட் கொடுக்குறாங்க. பட் வெளியே எடுக்கிறது எத்தனை வோல்ட் எடுக்கிறாங்க, வி டிஸ்பிளே பி அவுட், வி டிஸ்பிளே எம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எடுக்கிறாங்க, இதில் ப்ளஸ் ஃபைவ், தென் எவ்வளோ எடுக்கிறாங்க, மைனஸ் ஃபைவ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைன் இங்கே தானே வோல்டேஜ் வரல, அப்போ இந்த லைன் ஏதாவது ஷார்ட் காட்டுதா? ஏன்னா ஒரு இடத்துல வோல்டேஜ் வரலைன்னா ஒன்று இந்த ஐசி என்ன ஆகாமல் இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கணும், இல்லை அந்த லைன் என்ன கூட இருக்கலாம், ஷார்ட் கூட இருக்கலாம் சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல வோல்டேஜ் வரலைன்னா அந்த லைன் என்ன காட்டுதான் தான் பார்க்கணும், ஷார்ட் காட்டு தான் பார்க்கணும். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டிலேயே நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம், டயோட் வழி செக் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். ஒன்று கன்யூட்டி பார்க்கலாம், இல்லை என்ன பார்க்கலாம், டயோட் வழி பார்க்கலாம். பட் அது அந்த லைன் ஷார்ட் ஆனால் டயோட் எவ்வளோ காட்டும், 0012 காட்டும். இதே ஒர்க்கிங்காக இருந்துச்சுன்னா ஒரு ரீடிங் வரும் இல்லையா? ஸோ அதை பார்த்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் டயோட் வேலியில் தானே இருக்குது. அப்போ டயோட் வேலியை பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலர் வேறு என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன், கிரவுண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா? ரெட் கலர் வேறு என்ன பண்ணிக்கணும், கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பிளாக் கலர் வேறு கொண்டு போய் என்ன பண்ணுறேன், அந்த விஎஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா, விஎஸ்பியே விஎஸ்என்னா அந்த லைனில் வைக்கிறேன். ஹோல்ட் அழுத்திட்டீங்களா, எவ்வளோ வருது, 600. அப்போ டயோட் வேலையை என்னாகுது உங்களுக்கு காட்டுது சரிங்களா, டயோட் வேலையை என்னாகுது காட்டுது. சரி இப்போ என்ன டயோட் காட்டுதுன்னா விஎஸ்என் காட்டுதான். ஸோ இப்போ இதில் டயோட் என்னாகுது வருது சரிங்களா, ஆனால் இதில் இதில் வரல. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஐசிக்கு போகிறோம். இப்போ அந்த எல்சிடி பயாஸ் டிரைவர் ஐசி எங்கே இருக்குது, பிஎம்ஐ 632 சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ போர்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், கழட்டலாம். சரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் பேடு கொடுத்துக்கிறான், இந்த ஹை சீட் என்ன பண்ணுறக்காக ரெடியூஸ் பண்ணுறக்காக ஒரு தெர்மல் பேடு கொடுத்துக்கிறான் சரியா, அதை எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கேமராலாம் இருந்தால் கழட்டி வச்சிடலாம் சரிங்களா. சரி ஓகே, சரி இந்த ஐசி தான் என்ன ஐசி, பிஎம்ஐ அதான் என்ன போட்டிருக்கிறான், பிஎம்ஐ 632 போட்டிருக்கிறாங்களா. ஸோ இப்போ இதுதான் ஐசி, சார்ஜிங்கு பயாஸு எல்லாமே ஒரே சிப்பு தான் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எங்கே வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயாஸ் டிரைவருக்கான காயில் வந்து பார்த்தீங்கன்னா இது தானே L1201, இது வழியே தான் என்ன வோல்டேஜ் இன்புட் ஆகுது, விபிஎஸ் பவர் முதல்ல இன்புட் ஆகுது. ஸோ அப்போ அந்த விபிஎஸ் பவர் இந்த காயில் வழியே என்ன ஆகுதான்னு பார்க்க போகிறோம், உள்ளே இன்புட் ஆகுதான்னு பார்க்குறோம் சரியா. அதுக்கப்புறம் இந்த என்ன வருதான்னு பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வருதான்னு பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு அங்கேயே வரல, டிஸ்பிளே கனெக்ட்லேயே வரல. இப்போ இங்கேயும் என்ன ஆகுது உங்களுக்கு வராது, பட் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாங்க, வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். அடுத்து என்ன செக் பண்ணணும், இந்த இந்த பயாஸ் டிரைவருக்கு இன்புட்டோட விபிஎஸ் பவர் என்ன ஆகுதான்னு பார்க்கணும், உள்ளே போகுதான்னு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி டிஸ்பிளே எம்ஐ ஐடின்னு கொடுத்துக்கிறான் பார்த்தீங்களா, வி டிஸ்பிளே எம்ஐ ஐடி. சார்ஜிங் செக்ஷன் எடுக்கும்போது பிஎம் ஐடின்னு ஒன்று சொல்லியிருப்போம் படிச்சிருக்கிறீங்களா, அதே மாதிரி இது வந்து என்னது எம்ஐ ஐடி, அதாவது நம்ம விடிடி அதாவது டிஸ்பிளேக்கான விபிஎஸ் உள்ளே கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ உள்ளே கொடுக்குற வோல்டேஜை
இங்க என்ன பண்றாங்கன்னா பம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த எம்ஐடி வழியே என்ன பண்றாங்க, பம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பம்பிங் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்துல ரெண்டு கெப்பாஸ் போட்டுக்கிறான் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், வோல்டேஜ் வரணும் சரிங்களா. அப்ப கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னா, முதல்ல அந்த ஐசிக்கு என்ன வோல்டேஜ் இன்புட் ஆகணும், விபிஹெச் இன்புட் ஆகணும் சரிங்களா. அப்புறம் விபிஹெச் இன்புட் ஆயிடுச்சுன்னா நீங்க பட்டன் அழுத்தும் போது இந்த ஐசி சுவிச்சிங் ஆச்சுன்னா நமக்கு என்ன வோல்டேஜ் வரணும், நீங்க +5 -5 ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் அது ஜென்ரேட் ஆகல அப்படின்னா அடுத்து அந்த பிஎம் எம்ஐடி நல்லா இருக்குதா, நம்ம என்ன பண்றோம், செக் பண்றோம் எல்லாம் ஓகேனா பார்த்து, நீங்க எதை மாத்தணும், ஐசி தான் மாத்தணும் சரிங்களா. ஸோ இப்போ 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த L1201 காயில் எங்க இருக்கு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேஅவுட்ல போறீங்க. லேஅவுட்ல போயிட்டு இது என்ன பண்றீங்க, பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த காயில் காட்டுறாங்க எங்க இருக்குன்னு தெரியுதா, இதுதான் அந்த காயில். அப்ப இந்த காயில் தான் என்ன வோல்டேஜ் இன்புட் ஆகுது, எல்சிடி பயாஸ் டிரைவருக்கான விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகுது, இன்புட் ஆகுது சரிங்களா. இப்போ நான் பேட்டரி போட்டுட்டு அந்த வோல்டேஜ் என்ன தான் பார்க்க போறேன், அங்கே வருதா அப்படின்னு செக் பண்ண போறேன் சரிங்களா. ஸோ பேட்டரி என்ன பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணோடனே விபிஎஸ் போகிற என்ன உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. சரி, கனெக்ட் பண்ணியாச்சா, கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன வருதான் பார்க்குறோம், மல்டிமீட்டர் எதில் வைக்கணும், வோல்டிமீட்டரில், வோல்டேஜ் தானே செக் பண்ண போகிறோம். அப்போ மல்டிமீட்டர் எதில் வச்சுக்கிறோம், வோல்டிமீட்டரில் வச்சுக்கிறோம் சரிங்களா. வோல்டிமீட்டரில் வச்சுட்டு அது காயில் வந்து லெக் உள்ள இருக்கிறதுனால ஷார்ப்பாக இருந்ததுனால தான் காட்டும். அதனால் நான் ப்ரோப் மாற்றிக்கிறேன். எத்தனை வோல்ட் வருது, 4 volts வருது. நான் பொலாட்டி மாற்றி வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன காட்டுது, மைனஸில் காட்டுது. ஏன் நான் பொலாட்டி மாற்றி வச்சேன் அப்படின்னா, அந்த மல்டிமீட்டருடைய ப்ரோப் வந்து ப்ளஸ் ப்ரோப் வந்து ஷார்ப்பாக இல்லை, அதனால் நான் ஜஸ்ட் பொலாட்டி மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ எத்தனை வோல்ட் வருது, 4 volt வருது. அப்போ இந்த காயிலுக்கு விபிஹெச் பவர் என்ன ஆகுது, இன்புட் ஆகுது சரிங்களா. விபிஹெச் பவரே இன்புட் ஆகுது. இன்புட் ஆகுது. ஸோ அப்போ விபிஹெச் பவர் உள்ளே போகுது ரைட்டா. இப்போ நமக்கு விஎஸ்பி விஎஸ்என் எப்போ வரும்னா, செட் ஆன் பண்ணணும் இல்லையா, செட் ஆன் பண்ணால் தான் வரும். அது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னது, இதானே வி டிஸ்பிளே பி அவுட்டுங்கிறது தான் பாசிட்டிவ் அவுட்டா. அப்போ இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். அது எந்த கெப்பாசிட்டாமா, இது C12-03 அதாவது இந்த கெப்பாசிட்டி கரெக்டா, இந்த கெப்பாசிட்டி அது என்ன வோல்டேஜ், விஎஸ்பி வருது. அடுத்து விஎஸ்என் 12-07 அது எங்க இருக்கு, மேல இருக்கு, அதாவது இந்த கெப்பாசிட்டி சரிங்களா. அப்ப இந்த கெப்பாசிட்டி இந்த கெப்பாசிட்டி தான் நமக்கு என்ன வரணும், +5 அண்ட் என்ன வரணும், -5 வரணும். எப்ப செட் ஆன் பண்ணா சரிங்களா. இப்ப நான் பேட்டரி மட்டும் தான் போட்டு வச்சுக்கிறேன். சோ அப்ப செட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன். மொபைல் வைப்ரேட் ஆயிருச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை நான் கழட்டி விட்டுக்கிறேன், கழட்டி விட்டுட்டு மறுபடியும் போர்டை திருப்பிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன வருதான் பார்க்கணும், வோல்டேஜ் வருதான் பார்க்கணுமா. மறுபடியும் மல்டிமீட்டரை வோல்டிமீட்டரில் செட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறேன், என்ன வோல்டேஜு, -5 வருதான்னு பார்க்குறேன். ஸோ கெப்பாசிட்டியில் ஒரு சைடு கிரவுண்டு தானே, அப்போ ரெண்டு பக்கம் வச்சு பார்க்குறேன், எங்கேயுமே வோல்டேஜ் என்ன ஆகலை வரல. ஸோ இதுலேயும் பார்க்குறேன், ரெண்டு சைடு எங்கேயுமே வோல்டேஜ் என்ன ஆகலை வரல சரிங்களா. சரி, ஒரு இடத்துல வோல்டேஜ் வரலைன்னா அந்த லைன் என்ன காட்டு தான் பார்க்கணும், ஷார்ட் காட்டு தான் பார்க்கணும் ரைட்டா. அதே மாதிரி அந்த பிஎம் ஐடின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க, இந்த எம்ஐஐடி சாரி வி டிஸ்பிளே எம்ஐஐடின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் பம்பிங் கெப்பாசிட்டி, அதாவது நீ கொடுக்குற வந்து விபிஹெச் பவரை இது வழியாக எடுத்து பம்ப் பண்ணி இந்த ஐசிக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வோல்டேஜ் என்ன ஆகணும், வரணும். 12-10-12-09 போட்டுக்கிறான் இல்லையா. ஸோ இந்த கெப்பாசிட்டி எங்கள் லேஅவுட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது ரைட்டா, 12-10-12
09. இது ரெண்டுமே என்னது, பம்பிங் கெப்பாசிட்டி, சரிங்களா? அதாவது இங்கே இருக்கிறது ரெண்டுமே பம்பிங் கெப்பாசிட்டி, அதில் என்ன ஆகணும், வோல்டேஜ் வரணும், சரிங்களா? மல்டிமீட்டர் வோல்டிமீட்டரில் தானே இருக்குது. ஸோ எது கிரவுண்டுன்னு தெரியல, அதனால் ரெண்டு பக்கம் வச்சு பார்க்குறேன். ரெண்டு பக்கமும் என்ன ஆகலை, வரல. சரி ஓகே. சரி இப்போ அடுத்து அந்த லைன் என்ன கார்டு தான் பார்க்க போகிறோம், ஷார்ட்கார்டு தான் பார்க்கணும். ஸோ செட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், அதை பேட்டரி ஸ்டிப்பை கழட்டி விட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ கழட்டி விட்டுட்டு மல்டிமீட்டர் நான் இதில் வச்சுக்கிறேன், டயோட் மோட் வச்சுக்கிறேன். டயோட் மோட் வச்சுக்கிட்டேன், ஓகேவா? ரெட் கலர் போகவே வச்சுக்கிறேன், கிரவுண்டோடு வச்சுக்கிறேன். இதுதானே விஎஸ்பி ஆர் விஎஸ்என்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் என்ன காட்டுது, ஓஎல் காட்டுதா, இன்னொரு பக்கம் 001. அப்பனா கிரவுண்ட் ஆட் இருக்குது. இந்த சைடு என்னது உங்களுக்கு, கிரவுண்டு. அப்போ இந்த சைடு தான் லைனு. அப்போ இந்த சைடில் டயோடு வழி காட்டணும் இல்லையா, வரல. சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, கிரவுண்டு. இந்த சைடு டயோடு வேல்யூ 670 சம்திங் காட்டுது, சரிங்களா? அப்போ இது வந்து கிரவுண்டுங்கிறதுனால தான் அந்த இடம் அந்த லைன் என்ன காட்டுது, கிரவுண்டோடு வச்சிங்கன்னா ஷார்ட்டு தானே காட்டும். இப்போ கிரவுண்டோட வச்சுன்னா கிரவுண்டு கன்வெர்ட்டி வரும். அப்போ கிரவுண்டோட வைக்கனால டயோட் வழியில் உங்களுக்கு என்ன வருது, 00123 வருது. இதே கன்வெர்ட்டி மோடில் வச்சுருந்தீங்கன்னா பசர் வந்திருக்கும், அவ்வளோதான். சரி அடுத்து இது வந்து என்னது, பிஎம்ஐடியா, சரி எம்ஐஐடி, வி டிஸ்பிளே எம்ஐஐடின்னு லைனா. அப்போ இந்த லைன் செக் பண்ணுறேன், இந்த லைன் செக் பண்ணால் மேலே எவ்வளோ காட்டுது, 003 காட்டுது. கீழே வைக்கிறேன், கீழே வச்சாலும் எவ்வளோ காட்டுது, 003. இதை செக் பண்ணுறேன், இது எவ்வளோ காட்டுது, 003. இதை செக் பண்ணுறேன், இது எவ்வளோ காட்டுது. அப்போ ரெண்டு பக்கமும் 002 003 கிடந்தால் அப்போ என்ன அர்த்தம், ஷார்ட்டு தான், சரிங்களா? இருந்தாலும் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டர் இதில் வச்சுக்கிறோம், கன்யூட்டி மோடில் வச்சா தான் உங்களுக்கு தெரியும், சரியா? மல்டிமீட்டரை இதில் வச்சுக்கிறேன், கன்யூட்டி மோடில் வச்சுக்கிறேன், ஓகேவா? கன்யூட்டி மோடில் இப்போ இந்த கெப்பா, இப்போ இது வந்து என்னது, வி டிஸ்பிளே பாசிட்டிவா, இந்த லைனில் இது கிரவுண்டு, இது லைனு. பஸர் வருதா, இங்கே வருது பஸ்ஸரு, இங்கே வருதா, வரல. அதே மாதிரி இது வி டிஸ் விஎஸ்என்னு, விஎஸ்என்ல இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து என்னது, கிரவுண்டு, இது வந்து என்னது, லைனு. அப்போ கெப்பாசிட்டர் ஒரு சைடு ஒன்று இருப்பாங்க, கிரவுண்ட் ஒன்று இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் என்ன கெப்பாசிட்டர், எம்ஐடியா. அப்போ எம்ஐடியில் இது வந்து என்ன காட்டுது, இந்த ஆண்டையும், இந்த ஆண்ட, இந்த ஆண்ட, இது இது. அப்போ ரெண்டு பக்கம் கிரவுண்டு கிடைச்சுன்னு என்ன அர்த்தம், ஷார்ட்டு, ஓப்பன் கிடையாது, ஷார்ட், ஓகேவா? அப்போ என்ன இருக்கு, ஷார்ட் ஆயிருக்கு, சரிங்களா? அப்போ இந்த லைன் என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுதா? இந்த ஆண்டு வச்சாலும் என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. இங்கே வச்சாலும் என்ன காட்டுது, இங்கே வச்சாலும் என்ன ஆகுது, இல்லை உங்களுக்கு இப்படி தான் செக் பண்ணி காட்டணும்னா நான் இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறேன் பாருங்க, கெப்பாசிட்டி கண்டிப்பாக காட்டுமா, காட்டக்கூடாது, அது டிசி கரண்ட் கடத்தாது இல்லையா? அப்போ இதுவும் கண்டிப்பாக என்ன ஆகுது, காட்டுது. அப்போ கெப்பாசிட்டி கண்டிப்பாக காட்டுச்சுன்னா அது என்ன போச்சுன்னு அர்த்தம், ஷார்ட். இப்போ எத்தனை கெப்பா ஷார்ட் காட்டுது, ரெண்டு கெப்பா ஷார்ட் காட்டுது, சரிங்களா? அப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கில், இந்த ஸ்கிமேட்டிக்கில் எம்வி டிஸ்பிளே எம்ஐடின்னு இருக்கு இல்லையா, 12 10 12 09, அங்கே ரெண்டு கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, பேரல் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, பேரல் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10 மைக்ரோஃபாரட்ங்கிற வேலைக்கு இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, நீ கொடுக்குற விபிஹெச் பவரே இது என்ன பண்ணி கொடுக்குது, பம்ப் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த லைன் என்ன போச்சாட்ருக்குது, இப்போ ஷார்ட் ஆகி போனாலும் அந்த ஐசி என்ன ஆகலை, உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை, சரிங்களா? இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ரெண்டுமே என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது, ரெண்டுமே ஷார்ட்டா, இப்போ ரெண்டுமே ஷார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரலாக கனெக்ட், இப்போ ஒரு கெப்பாசிட்டி வந்து என்ன பண்ணிக்கிறான், ஒரு லைனில் ஒரு 10 கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, பேரல் பண்ணிக்கிறாங்க. அப்போ 10 கெப்பாசிட்டி பேரல் பண்ணியிருக்கும்போது ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட் ஆச்சுனாலும் மீதி இருக்கிற எல்லா கெப்பாசிட்டி என்ன காட்டும், அப்போ இதில் மொத்தமாகவே எத்தனை கெப்பாசிட்டி தான் பேரல் பண்ணிக்கிறான், ரெண்டு தான் பேரல் பண்ணிக்கிறான். ஸோ அதனால் ரெண்டு கெப்பாசிட்டி என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று என்ன இருக்கலாம், அல்லது லோடே கூட என்ன இருக்கலாம், ஐசியை கூட ஷார்ட் ஆகிருக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டியில் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட்டா, இல்லை என்ன ஷார்ட்டா, ஐ ஷார்ட்டான்னு தெரியல. அப்போ என்ன தான் பண்ணணும், ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ இதில் வந்து ஏதோ விபிஎஸ் லைனாக இருந்தால் கூட
நிறைய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா என்ன பண்ண முடியாது, நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ ஸ்மோக் போட்டு வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்பி அதை ஏதாவது சூடாகுதா நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்கதே எத்தனை கெப்பாசிட்டி கொடுத்துக்கிறான், ரெண்டே கெப்பாசிட்டி தான் கொடுத்துக்கிறான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரெண்டையுமே என்ன பண்ண போகிறப்ப கலட்டி செக் பண்ண போகிறோம். சரி, ரெண்டையின்றத விட முதல்ல ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி என்ன பண்ணலாம், கழட்டலாம். அப்போ கழட்டி வெளியே செக் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி தான் இருக்குது, அப்போ அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டி என்ன பண்ண வேண்டியதான், அதுவும் வெளியே இருக்கும்போது எப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னா அப்போ என்ன தான் ஷார்ட்டு, அவ்வளோதான் ஐசி தான் ஷார்ட்டு, சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, விஎஸ்பி விஎஸ்என் வரல. ஆக்சுவலாக இந்த மாடலில் நோ கிராபிக்ஸ் நோ லைட்டிங்கு காரணம் என்ன, விஎஸ்பி விஎஸ்என் வரல. ஏன் வரல அப்படிங்கும்போது ஐசி வேலை செய்யலையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த பூஸ்ட் காயிலுக்கு விபிஎச் பவர் உள்ள இன்புட் ஆகுதான்னு பார்த்தோம். அந்த காயிலுக்கு விபிஎச் பவர் என்ன ஆகுது, இன்புட் ஆகுது. அப்போ அந்த காயில் வழியாக ஐசிக்கும் என்ன ஆயிடுச்சு, அந்த விபிஎச் பவர் போயிடுச்சு. அப்போ வோல்டேஜ் வந்து ஐசிக்கும் கொடுத்துட்டாங்க, காயிலுக்கும் போயிடுச்சு, ரைட்டா. அப்போ அடுத்து ஏன் அந்த விஎஸ்பி விஎஸ்என் வரல அப்படின்னா, ஒன்று அந்த லைன் என்ன இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம். இந்த விஎஸ்பி விஎஸ்என் லைன் ஷார்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு லைனுமே எப்படி தான் இருக்குது, இந்த ப்ளஸ் லைனு டயோடு வழி காட்டுமா, மைனஸ் லைனு காட்டாது, சரிங்களா. அதனால் ப்ளஸ் லைனு 600 சம்திங் டயோடு வழி காட்டுச்சு, மைனஸ் லைன் எதுவும் காட்டலை, ரைட்டா. சரி, அப்போ அந்த ஐசி ஒரு ஐசி வேலை செய்யலைன்னா முதல்ல அதுக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதான் பார்க்கணும். அதுதான் முதல்லையே பார்த்தோம், வருது, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிமேட்டிக் பிரகாரம் வேற என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேக்ல இந்த பயாஸ் டிரைவர் எனேபிள் ஆகிறதுக்கு என்ன வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும், எனேபிள் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும், சரிங்களா. அப்போ நம்ம பார்த்தோமா, அது என்ன பார்க்கல. பட் அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, இதில் எம்ஐடி லைன் என்ன கிடக்குது, ஷார்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம எங்கே போகல, எனேபிள் வோல்டேஜ் வருதான்னு. சப்போஸ் இந்த லைன் எப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து நான் என்ன பார்த்துருப்பேன், எனேபிள் வோல்டேஜ் இங்கே வருதான் பார்த்துருப்பேன், சரிங்களா. ஸோ இப்போ இந்த லைன்லேயே பிரச்சனை இருக்கிறனா இங்கே என்ன ஐட்டம் இப்போ ஸ்டக் ஆகிட்டோம், அவ்வளோதான். அப்போ முதல்ல இங்கே எங்கே ஷார்ட்டுன்னு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு போகலாம், எனேபிள் வோல்டேஜ். அப்போ அதுவும் நான் கிளியர் பண்ணியாச்சு, அப்பையும் வரையினா அப்போ எனேபிள் வோல்டேஜ் தான் பார்க்கணும். அப்போ எனேபிள் வோல்டேஜ் வந்துச்சுன்னா அப்போ என்ன தான் பிரச்சனை, ஐசி தான் பிரச்சனை, சரிங்களா. அப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ எம்ஐடி லைன் என்ன கிடக்குது, ஷார்ட்டாக இருக்குது, சரிங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செட்டை ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்னும் நான் ஆன் பண்ணியே காட்டல இல்லை. ஸோ முதல்ல செட்டை நான் ஆன் பண்ணி காட்டிடுறேன். செட்டு வைப்ரேட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஆனால் டிஸ்பிளேல எதுவுமே தெரியல, பாருங்கள். நான் லைட் வெளிச்சத்தில் கூட வச்சு பார்த்துட்டேன், ஓகேவா. இந்த ப்ளூ டிஸ்பிளே மாதிரியோ அந்த லோகோவோ எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் செட்டு எப்படி தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது, சரிங்களா. செட்டு எப்படி தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. பண்ண கொஞ்ச நாள் மியூசிக் கூட வருதில்ல, சரிங்களா. ஸோ செட்டு எப்படி தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ ப்ளூ டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிச்சம் தெரியும், ஆனால் தெரியுதா, தெரியல. இதே டல் டிஸ்பிளேவாக இருந்துச்சு அப்படின்னா, இதே நீங்கள் வந்து இதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ லோகோ என்ன ஆகணும், தெரியணும். ஆனால் அதுவுமே என்ன ஆகலை, தெரியல, சரிங்களா. சரி, இப்போ அந்த எம்ஐ ஐடி லைன் கிளியர் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வருதான்னு பார்த்துட்டோம்னா ஓகே தான், சரிங்களா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கெப்பாசிட்டி என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். அயான் எடுத்துக்கிறேன் முதல்ல, அந்த ஃபஸ்ட்டுக்கு இல்லையா அந்த கெப்பாசிட்டி எடுத்து பார்த்துருவோம். ப்ளோயரில் கூட எடுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு போர்டை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி காமனண்ட்டு அயானில் எடுக்கிறதே சேஃப், சரிங்களா. ஏன்னா பக்கத்துலேயே என்ன இருக்குது, சிபியூ இருக்குது. அப்போ நீங்கள் இதை ஹீட் பண்ணி கழட்டுறங்கிற பேரில் இது ஓவர் ஹீட் ஆகி பால்ஸ் கொலாப்ஸ் ஆகி போச்சுன்னா செட் என்ன ஆகாது, உங்களுக்கு ஆனே ஆகாது, சரிங்களா. முடிஞ்ச அளவு போர்டை வந்து ஹீட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். வேறு வழியே இல்லைங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணலாம், சரிங்களா. முடிஞ்ச அளவு ஹீட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. சரி, கெப்பாசிட்டி என்ன பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சா. சரி, ஓகே. இப்போ வந்து ரெண்டு செக் பண்ணலாம்ப்பா. ஒன்று அந்த கெப்பாசிட்டி என்ன கிடதான்னு பார்க்கலாம், எடுத்த கெப்பாசிட்டி ஷார்ட் கிடதான்னு பார்க்கலாம், இல்லை அங்கே என்ன என்ன கட்டிகிட்ருக்குதா, ஷார்ட் கிடதான் பார்க்கலாம். சரி, முதல்ல எடுத்த கெப்பாசிட்டி என்ன கிடதான்னு பார்க்கலாம், ஷார்ட் கட் தான் பார்க்கலாம். இப்போ நீங்கள் டயோடு வேலையினாலும் குழம்பிட்டு இருப்பீங்க, நமக்கு தேவை. நம்ம உங்களுக்கு உங்களை பொறுத்த வரையும் பசர் வந்துச்சுன்னா தான் அது என்னது, ஷார்ட்டு. அப்படிலாம் இருக்க வேண்டாம், டயோடு வேலைக்கு போய் பழகுங்க, சரிங்களா. என்ன டயோடு வேலைனா உங்களுக்கு பசர் என்ன ஆகாது, உங்களுக்கு வராது. பட் ரீடிங் எவ்வளோ வரும், 0 ohms தான் காட்டும், சரிங்களா. 0 0 1 தான் காட்ட போகுது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கண்ணிட்டி மூலம் என்னவையாச்சு, வச்சாச்சா. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுறேன், என்ன காட்டுது, எத்தனை ஓம்ஸ் காட்டுது, 0 காட்டுது, ரைட்டா. எவ்வளோ காட்டுது,
1.1 காட்டுது ஓகேவா. இப்போ 1 ஓம்ஸ்னா மல்டிமீட்டரோட ரீடிங் எவ்வளோ வருது பாருங்க, 1 தானே வருது. அப்போ அப்போ கெப்பாசிட்டி எவ்வளோ, டெட் ஷார்ட் 0 ஓம்ஸ் காட்டுது ஓகேவா. கெப்பாசிட்டி ஆகி போச்சு, டெட் ஷார்ட் ஆகி போச்சு. சரி இப்போ கெப்பாசிட்டி இப்போ இதுதான் ஷார்ட்டுங்க, அவ்வளோதான் இதான் ஆகி போச்சு. இப்போ ஷார்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த லைன் ஷார்ட் காட்டுமா, முன்ன காட்டுச்சு இல்லையா, முன்ன இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் காட்டுச்சு, இது ஷார்ட் காட்டுச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டி வழியாச்சு, அப்போ இதுதான் என்ன போச்சு ஷார்ட்டு. அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் காட்டுமா, காட்டாது. ஏன்னா செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, பஸ்ஸர் அடிக்குதா, ஏன்னா இது அடிக்கும், இது கிரவுண்டு, இது அடிக்குதா, இங்கே ஷார்ட் காட்டுதா, காட்டில். அப்போ அவ்வளோதான், அப்போ கெப்பாசிட்டி வழியாச்சு, எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து 10 மைக்ரோஃபேரட் அப்படின்ற வேலையில் போட்டிருக்கிறதுனால, இது ஃபில்டரிங் அதாவது பம்பிங் அப்படின்ற பர்பஸ்க்காக போட்டிருக்கனால கம்பல்சரி இந்த கெப்பாசிட்டி என்ன ஆகணும், ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. சரி அப்போ கெப்பாசி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஷார்ட் ரிலீஸ் ஆகி போச்சு, அங்கே 2 கெப்பாசிட்டி போட்டிருக்கலாம் பம்பிக்காக, ஒன்று இல்லைனாலும் ஒன்று என்னாகுது இருக்கு. அப்போ செட் என்ன ஆகணும், உங்களுக்கு ஆன் ஆகி டிஸ்பிளே வரணும் சரிங்களா. ஸோ அந்த கெப்பாசிட்டி சேஃபாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி முதல்ல இப்போ செட்டை போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செட் என்ன ஆகி போச்சு, ஆன் ஆயிடுச்சு. பேட்டரி புடிஞ்சிச்சு. செட் என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சா, ரெட்மின்னு வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ பேக் லைட்டும் எரியுது, கிராஃபிக்ஸும் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் என்ன பிரச்சனை, ஒரே ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட், அது என்ன லைன்ல, வி டிஸ்பிளே எம்ஐஐடி அப்படின்ற லைன்ல ஒரு கெப்பாசிட்டி ஆகி போச்சு, ஷார்ட் ஆகி போச்சு சரிங்களா, அது டெட் ஷார்ட் ஆகி போச்சு. ஸோ இப்போ இது என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்கிமேட்டிக் இல்லாமல் இந்த அளவு நம்ம போய் பார்க்க முடியுமா, முடியாது. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ்பி விஎஸ்என் வரல, +5 -5 என்ன ஆகல வரல, அப்போ அந்த லைன் ஷார்ட் கார்டு தான் பார்த்து டைரெக்டாக நம்ம எதுக்கு போயிடுவோம், ஐசி மாற்றிட்டு போயிடுவோம். இப்போ இந்த கம்பெனி போய் ஐசியில் மாற்றினா உங்களுக்கு என்ன ஆகாது, ரெடியாகாது. அப்போ என்னன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் பார்க்க தெரியணும், ஸ்கிமேட்டிக் பார்க்க தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று ஸ்கிமேட்டிக் நமக்கு அவைலபிள் இருக்கணும். இப்போ போன்யோவில் மேக்ஸிமம் இருக்குது, அது இல்லாமல் நிறையா டூல்ஸ் இருக்கு, டூல் இருக்குது. அது இல்லாமல் ஸ்கிமேட்டிக் அப்படின்றத விட கான்செப்ட் புரியணும். ஒரு டிஸ்பிளேல வந்து ஒரு இமேஜ் வரணும் அப்படின்னா அப்போ அங்கே என்னென்ன வரணும், அப்போ நம்ம என்ன சொன்னோம், எம்ஐபிஐ சிக்னலு எஸ்ஓசிலேருந்து வருது, அந்த லைனில் என்ன போட்டிருக்கிறாங்க, காயில் போட்டிருப்பாங்க. அடுத்து டிஸ்பிளேக்கான கிராஃபிக்ஸ் வோல்டேஜ் விஎஸ்பி விஎஸ்என் +5 -5 வரணும். அதுக்கப்புறம் 1.8 வோல்ட் வரணும். அதுக்கப்புறம் என்னது, பேக்லைட் டிரைவருக்கு தனியாக ஓல்ட், பேக்லைட் டிரைவர் தனியாக வச்சு பேக்லைட்டுக்கான ஓல்டேஜ் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ பேக்லைட் டிரைவரில் பிரச்சனைனா நமக்கு என்ன வராது, லைட்டிங் மட்டும்தான் வராது, ஆனால் இமேஜ் தெரியும், புரியுதா, லைட்டிங் மட்டும் வராது இமேஜ் தெரியும். இந்த லைனில் பிரச்சனை, என்ன லைனில், இந்த லைனில் பிரச்சனை, எந்த லைனில் பிரச்சனை, கிராஃபிக்ஸ் லைனில் பிரச்சனை அப்படின்னா ப்ளூ டிஸ்பிளே வரும், லைட் எரியும், ஆனால் இமேஜ் என்னாகாது, வராது. ஆனால் இந்த மாடலில் கிராஃபிக்ஸ் தான் பிரச்சனை, ஆனால் என்ன வரல, லைட்டிங்கும் வரல சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, மாடல் மாடல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அப்போ கிராஃபிக்ஸ் வரல, அதனால லைட்டிங்கும் என்ன ஆகலை, வரல. அப்போ கிராஃபிக்ஸ் செக்ஷன் வேலை செய்யாதனால பேக்லைட்டுக்கான எனேபிள் வோல்டேஜ் போகாதனால பேக்லைட் டிரைவரும் இதில் என்ன ஆகலை, வேலை செய்யலை. ஒரு சில மாடலில் பேக்லைட் டிரைவர் என்ன உங்களுக்கு வேலை செய்யும், கிராஃபிக்ஸ் வரலைனாலும். அப்போ அந்த கம்பெனி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூ டிஸ்பிளேனு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து நோ கிராஃபிக்ஸ் அண்டு நோ லைட்டு. ஸோ ப்ராப்ளம் என்னாச்சு, சால்வ் பண்ணியாச்சு சரிங்களா. ஆமாம், வைக்கணும், ஏன்னா அது வந்து பம்பிங் கெப்பாசிட்டி. நாம தான் சொல்லிக்கிறோம் மைக்ரோஃபேரட் அண்ட் அபோவ் வேல்யூவில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன கெப்பாசிட்டி, ஃபில்டரிங் அண்ட் பம்பிங்காக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் என்ன ஆகணும், வச்சாகணும். ஏதோ அந்த பைப்பாசிங் என்ற அப்ளிகேஷனுக்காக வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் என்னென்ன தேவையில்லை, வைக்க தேவையில்லை. பட் பம்பிங் அப்படின்ற வேலைக்காக போட்டுக்கிறாங்க, ஃபில்டரிங் அப்படின்ற வேலைக்காக போட்டுக்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும், வச்சுதான். முடிஞ்ச அளவு எந்த காமன் ரிமூவ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடணும், ரீப்ளேஸ் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இப்போ இது கூட உங்களுக்கு ஃபால்ட் ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் அந்த கெப்பாசிட்டி வைக்காமல் காட்டியிருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் கெப்பாசிட்டி பண்ணிடுவேன், வேறு போர்டில் வந்து ஸ்வாப் பண்ணி வச்சுருவேன் நான் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ப்ராப்ளம் என்ன ஆகி போச்சு, சால்வ் ஆகி போச்சு.